வணக்கம் மக்களே, இது உங்கள் சேனல் ஹோம்லி குக் தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த சம்மருக்கு ஏற்ற ஒரு நுங்கு மில்க் ஷேக் ரெசிபி தான். இது இப்போ நிறையா கிடைக்கும், உங்களுக்கு கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். வெயிலுக்கு ரொம்பவே நல்லது, உடம்புக்கு நல்லா குளு குளுன்னு வச்சுக்கும். இந்த மாதிரி இந்த ஸ்கின்னெல்லாம் பீல் பண்ணிக்கலாம். இந்த ஸ்கின்னு ரொம்ப நல்லது, வேக்குறுக்கலாம். குளிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி பாருங்கள், நல்ல ரிசல்ட்டு தெரியும். இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கலாம் க்ளீனாக. நான் வந்து ஐஸ் க்யூப் போட போகிறதில்ல, அதுக்கு பதிலாக இதையே ஒரு ஹாஃப் அன் ஹவர் நான் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்க போகிறேன். அது நல்லா ஜில் ஆகிடும். நம்ம ஐஸ் கட்டிக்கு பதிலாக இதை நம்ம அப்படியே அரைச்சிக்கலாம். இப்போ எடுத்தாச்சு. இப்போ இதை ஒரு மிக்ஸர் ஜாரில் மாற்றிக்கலாம். இது கூட வந்து ஒரு 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே ஒரே ஒரு சின்ன ஏலக்காயும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் தான் காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு டம்ளர் சேர்த்துருக்கேன் நான். இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அடித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், செம்ம க்ரீமியாக வந்திருக்கு. இது ரொம்ப ரொம்ப ஜில்லுன்னு டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து நம்ம இப்போ ஒரு டம்ளருக்கு மாற்றிக்கலாம். எம்மியம்மியாக இருக்குது பாருங்க. பார்க்கும்போது இது மேலே டாப்பிங்காக நான் கொஞ்சமாக வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெனிலா ஐஸ்கிரீம் போட்டுக்கிறேன். அப்புறமா கொஞ்சம் பாதாம் வந்து க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் மேலே அப்படியே தூவிக்கலாம். குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி பண்ணி கொடுங்க, கண்டிப்பாக ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. நமக்குமே ரொம்ப பிடிக்கும், டேஸ்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதை நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே சர்வ் பண்ண வேண்டியதான். நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், அப்படியே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.